ஆளுநர் ரவி நாளை தினம் டெல்லி புறப்பட்டு செல்ல இருக்கிறார். திடீர் பயணமாக டெல்லி பயணம் தற்போது வந்திருக்கிறது. நாளை தினம் சேலம் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்க இருந்த நிலையில் திடீர் டெல்லி பயணம். தற்போது அது தொடர்பான அண்மை செய்திகள் கிடைத்திருக்கின்றன. விமானத்தில் கோவை சென்று அங்கிருந்து சேலம் செல்ல இருந்த நிலையில் தற்போது நாகாலாந்தில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக அமைக்கப்படக்கூடிய அமைப்புக்குழுவில் இடம்பெற்றிருந்தவர் ஆளுநர் ஆர் என் ரவி. இந்நிலையில் நேற்றைய தினம் நாகாலாந்தில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது குறித்து ஆலோசனை நடத்த இந்த பயணம் மேற்கொள்ள இருப்பதாக தற்போது முதற்கட்ட தகவல் கிடைத்திருக்கின்றன. கூடுதல் விவரங்களை பெறலாம். செய்தியாளர் பாண்டியராஜ் இணைகிறார். விவரங்கள் என்ன? ஆக்சுவலி தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி தற்பொழுது தன்னுடைய பல்வேறு பயண திட்டங்களை ரத்து செய்துவிட்டு திடீர் அழைப்பின் காரணமாக தற்பொழுது டெல்லி கிளம்பி இருக்கிறார். இன்று இரவு சென்னையிலிருந்து 10:10 விமானத்தின் மூலம் கோவை சென்று நாளை காலை சேலத்தில் நடைபெறவிருந்த பெரியார் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள இருந்த ஆர் என் ரவி டெல்லியில் இருக்கக்கூடிய மத்திய உள்துறை அமைச்சகத்தினுடைய அவசர அழைப்பின் பேரில் தற்போது அனைத்து விதமான தன்னுடைய நிகழ்ச்சிகளையும் ரத்து செய்துவிட்டு டெல்லி சென்றிருக்கிறார். நாகாலாந்தில் 13 பழங்குடியினர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரமானது தற்பொழுது நாடு முழுவதும் அதிர்வலைகளையும் அதே போல கடும் எதிர்ப்பையும் கிளம்பி வரக்கூடிய சூழ்நிலையில் அந்த விவகாரம் தொடர்பாகவும் மேலும் அங்கு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கும் அதே போல அங்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள் தொடர்பாகவும் ஒரு ஆளுநரை கூடுதல் பொறுப்பாக நியமித்து அங்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை கண்டறிவதற்கு ஒரு குழு அனுப்ப இருப்பதாக தகவலான வெளியாகிறது. அதன் அடிப்படையில் அங்கு நிலவக்கூடிய விசாரணை நடைபெற்றக்கூடிய சம்பவங்கள் தொடர்பாகவும் அதே போல இன்று நடைபெற்றக்கூடிய அந்த துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாகவும் ஆலோசிப்பதற்காக தமிழக ஆளுநர் ஆர் என் ரவியை மத்திய உள்துறை அமைச்சகமானது அழைத்திருப்பதாக தகவலானது வந்திருக்கிறது. தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் டெல்லி சென்ற பின்னரே இது குறித்த விரிவான தகவலான நமக்கு கிடைக்கப்பெறும். தற்போதைய முதல்கட்ட தகவலாக நாகாலாந்தில் நடைபெற்ற வன்முறை சம்பவம் தொடர்பாக தற்போது தமிழக ஆளுநரை திடீர் அழைப்பின் பேரில் அழைக்கப்பட்டிருப்பதாக தகவலான வெளியாகிறது. நிச்சயமாக தற்போது தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி திடீர் டெல்லி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். நாகாலாந்தில் 13 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக ஆலோசனை நடத்த இந்த பயணம் தற்போது இருப்பதாக தற்போதைய முதற்கட்ட தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. அனைத்து திட்டங்களையும் தற்போது ரத்து செய்துவிட்டு திடீரென டெல்லி கிளம்பி சென்றிருக்கிறார். உரங்கலை செய்தியாளர் பாண்டியராஜ் தர கேட்டோம்.